வணக்கம் சாப்பாட்டு பிரியர்களே, இது நம்ம பழைய சோறு பச்சை மிளகா தாங்க. இன்றைக்கி நம்ம முட்டை கொத்து புரோட்டா ஸ்டைலில் முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி பண்ணுறன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து முட்டை கொத்து புரோட்டா மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போல்லாம் வந்து நிறைய பேர் மைதா மாவில் செஞ்ச உணவுகளை வந்து தவிர்க்கணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த முட்டை கொத்து சப்பாத்தியை வந்து செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம், நல்லாயிருக்கும். இப்போ முட்டை கொத்து சப்பாத்தி எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க. முட்டை கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு 5 சப்பாத்தியை வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 4 முட்டை வந்து எடுத்திருக்கேன். இப்போ 2 பெரிய வெங்காயத்தை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகா வந்து கீறி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து 2 பெரிய தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து தான் 1/2 டீஸ்பூன் வந்து சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள் எடுத்திருக்கேன். இப்போ தாளிக்கிறதுக்கு கொஞ்சமாக கடுகுளுந்தம் பருப்பு, அப்புறம் கொஞ்சம் எண்ணெய், தேவையான அளவு உப்பு. இதுதான் முட்டை கொத்து சப்பாத்தி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அது சூடானோன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். இப்போ எண்ணெய் சூடானோன்னா அதில் 1 டீஸ்பூன் வந்து கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கடுகு உளுந்து பொரியட்டும். இப்போ கடுகு உளுந்து நல்லா பொரிஞ்சிருச்சு. அடுத்து இதில் கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயத்தை சேர்த்துட்டு இது கூட வந்து 1 பச்சை மிளகாய் கீறி வச்சிடணும், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் ஓரளவு வதங்கிருச்சு. இதில் 1 டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சிடணும், அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் 2 தக்காளியை வந்து சின்னதாக கட் பண்ணி வச்சிடணும். தக்காளியும் இதில் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு தக்காளியை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி வந்து நல்லா வதங்கிருச்சு. அடுத்து இதில் மசாலா ஐட்டம் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருந்தோம். இப்போ அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுத்து காரத்துக்கு வந்து 1/2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள் எடுத்திருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ மசாலாவெல்லாம் வந்து 1 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ மசாலாவை நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு இது 2 நிமிஷம் மட்டும் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆயாச்சு. அடுத்ததான் இதில் நம்ம 4 முட்டை எடுத்து வச்சுருந்தோம். அந்த முட்டையை வந்து இதில் ஒன்றா உடச்சி சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் 5 சப்பாத்திக்கு வந்து 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டை எல்லாத்தையும் உடச்சி சேர்த்தாச்சு. முட்டையை சேர்த்த அப்புறம் கரண்டியை வச்சு டக்குன்னு கலந்து விட்டுறாதீங்க. 1 நிமிஷம் முட்டையை வந்து வேக விட்டுடலாம். இப்போ 1 நிமிஷம் முட்டை வந்து வெந்துருச்சு. இப்போ நம்ம இந்த முட்டையை வந்து மசாலாவோட நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ முட்டை வந்து ஓரளவு வந்து நல்லா வெந்துருச்சு. அடுத்து இதில் நம்ம 5 சப்பாத்தி வந்து சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருந்தோம். அந்த சப்பாத்தியும் இது கூடயே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த முட்டை மசாலாவோடையும் சப்பாத்தியை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. எனக்கு சப்பாத்தி வந்து இந்த மாதிரி வந்து பீசஸாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு இன்னும் நல்லா சின்ன பீசஸ் வேணும்னா கடையில் வந்து கரண்டி வச்சு நல்லா கொத்தி விடுவாங்களே, அந்த மாதிரி நல்லா கொத்தி விட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க, நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடைசியாக இதில் வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி தழை வந்து கட் பண்ணி வச்சிடணும். அந்த கொத்தமல்லி தழையை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து ஒரு வாட்டி நல்லா கலந்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு முட்டை கொத்து சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனல் பழைய சோறு பச்சை மிளகாவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.